வணக்கம். இனி நம்ம பார்க்குற வீடியோ பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட வீடியோ, சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ், நான் உங்கள் பன்னீர். இந்த சப்ஜெக்ட் பெண்களுக்கான விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். எதுக்காக நான் இப்போ எடுத்திருக்கேன்னா, சில தினங்களாக பார்த்தீங்கன்னா நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏஜான பெண்கள்கிட்டேருந்து இந்த செயின் திருட்டு அதிகமாக நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? 12/7/2024 இன்றைக்கி கூட சரி, ஒரு ஏஜான பெண்மணி ஒருத்தங்க வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து கழுத்தில் செயின் எடுத்துகிட்டு ஒருத்தர் போகிறது அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செயினையும் மீட்டு அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கிட்ட அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஏஜானவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஏஜானவங்க சப்போஸ் வெளியே போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகணும் ஆசைப்படுவீங்க, சரிங்களா? மார்க்கெட்டுக்கு போகணும் ஆசைப்படுவீங்க. சில பேர் வந்து நம்ம இந்த சந்தில் தானே இருக்கோம், இங்கே நம்ம நடந்து போகலாம், மூட்டு வலியின் காரணத்துக்காக சில பேர் வந்து அந்த சந்தில் நடப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட கூப்பிட்டு போங்க, சரிங்களா? சந்து யாருமே இல்லைன்னா அந்த சந்துக்குள்ளே போகாதீங்க, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் டார்கெட் வச்சு தான் உங்ககிட்ட இருந்து கழுத்தில் இருக்க செயின்லாம் அறுத்துட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களால் ஓடவும் முடியாது, அவங்களால அந்த வயதானவங்களால் தடுக்கவும் முடியாது. அவங்க வந்து அறுக்கும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? அதை வச்சு தான் அவங்கக்கிட்ட டார்கெட் வச்சு அந்த கழுத்தில் இருக்க செயின் அறுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் போகும்போது யாராவது அட்ரஸ் கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வருவாங்க. யார் கூப்பிட்டாலும் நீங்கள் நிற்கக்கூடாது, போயிட்டே தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது, அங்கே தெருவில் நிறைய வீடு இருக்கும், அங்கே நின்றுட்டு அந்த வீட்டு கேட்டை தட்டினாலே போதும் அவனுங்க போயிடுவானுங்க. ஏன்னா அவங்க வீடு வந்துடுச்சு, அதனால் அவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிக்கலாம், இது மாதிரி என்ன ஒருத்தன் செயின் வந்து எடுக்கும் நம்ம பாருக்கு வந்தால் அதனால் அந்த வீட்டுக்கு கதவு தான் தட்டினா அப்படி கூட நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? கண்டிப்பாக அங்கே இருக்க மக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பயந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயந்த மாதிரி காட்டினாலும் உங்ககிட்ட வந்து அவனுங்க அசால்ட்டாக அந்த செயினை அறுத்துட்டு போட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் வரமாட்டானுங்க, ஒருத்தன் ஓட்டுவான், ஒருத்தர் பின்னாடி உட்காந்துருந்தான் உங்ககிட்ட இருக்க செயினை அறுக்க பார்ப்பானுங்க. அதனால் உங்ககிட்ட அட்ரஸ் கேட்க வந்தாலும் சரி, நீங்கள் அட்ரஸ் சொல்லாதீங்க, போயிட்டே இருங்க. இது ஏஜானவங்களுக்கு மட்டுமில்லை, சரிங்களா? எல்லா பெண்களுக்கும் இந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யார் உங்ககிட்ட அட்ரஸ் கேட்டாலும் சரி, நீங்கள் நிற்காமல் போயிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அவன் வேற ஆளுகிட்ட கேட்க போகிறான், சரிங்களா? அவனுக்கு உண்மையில் சில பேர் அட்ரஸ் கேட்டு வந்தால் கூட நீங்கள் நிற்க தேவையில்லை, நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அவன் வேற ஆளுகிட்ட கேட்டு அந்த அட்ரஸ்க்கு போக போகிறாங்க. அதனால் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு வழி காட்டணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் இந்த தவறு பண்ணிடுறாங்க, உங்களுக்கு தெரியாமல் இங்கேருந்து வந்திருக்காரு அவருக்கு அட்ரஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் பாவப்பட்டீங்கன்னா உங்கள் கழுத்தில் இருக்கிறது போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார் அட்ரஸ் கேட்டாலும் நின்று சொல்லாதீங்க. அது மாதிரி யாராவது பின்னாடி இருந்து கூப்பிட்டாலும் நீங்கள் நிற்காதீங்க. உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, பைக்கில் இல்லை சைக்கிளில் யாராவது உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை பின்னாடி யாராவது நடந்து வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் போகிற ரூட்டில் மக்கள் இருந்தாங்கன்னா உங்ககிட்ட வரமாட்டாங்க. சப்போஸ் மக்கள் இல்லாத இடத்துல இந்த மாதிரிலாம் யாராவது வந்தாங்கன்னா அங்கே அக்கம் பக்கம்லாம் நிறைய வீடு இருக்கும், சுற்றி வீடுங்க இருக்கும், அந்த வீடு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் கேட்டை தட்டுங்க, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? அவனுங்க வித்தின் இப்படி இந்த செகண்ட்குள்ளே உங்கள் கழுத்துலேருந்து அறுத்துட்டு போகிறதுக்கு அவனுங்க பிளான் பண்ணிட்டு தான் வருவானுங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களோட செயின் பறிபோகாது, சரிங்களா? இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ரொம்ப ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்ட்டு. புது கமிஷனரும் வந்திருக்காரு, அவரும் இந்த மாதிரி தவறுலாம் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மக்கள் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும், சரிங்களா? நம்மளே வந்து ஆக்ஷன் போயிட்டு நின்னா கூட அவங்க ஆக்ஷன் எடுத்து அது சில டைம் செயின் கிடைக்கும், சில டைம் கிடைக்காம போயிடும், சரிங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே, சரிங்களா? யார் உங்களுக்கு அட்ரஸ் கேட்டாலும் நீங்கள் நின்று சொல்லாதீங்க. உங்களோட செயினை நீங்கள் சேஃபாக பார்த்துங்க. பெண்களுக்கான இது விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட வீடியோ. இது பிடிச்சிருந்தாலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.